கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை பொத்துவில் சங்கமன் கண்டி படிமலையடி வாரத்தில் இரவோடு இரவாக அடையாளம் தெரியாத நபர்களினால் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை அகற்றுமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அரசாங்க பதவி வருவதற்கு பயன்படுத்திய மூலோபாய செயற்பாடுகள் தற்போது அரசாங்கத்திற்கே வினையாக மாறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் சுமார் 1500 மேற்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிக்க முடியாமல் தேங்கியுள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி பழைய முகமாலை பகுதியில் இன்று கண்ணுவெடி அகற்றும் நடவடிக்கையின் போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள், ஆயுத தளபாடங்கள் உட்பட வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொட்டதனிய வராகல பகுதியில் உள்ள கோழிப்பண்ணையில் இன்று ஏற்பட்ட தீப்பரவலில் 8200 கோழிகள் இறந்துள்ளன. நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதியுற்ற சில்லறை விலைக்கு அதிகமான சீமந்தை விற்பனை செய்வதனை கண்டறிவதற்கான சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் உள்ள உணவு விற்பனை நிலையங்களில் கொழும்பு மாநகர சபை பாதுகாப்பு பரிசோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதான மருத்துவ அதிகாரியான வைத்தியர் ருவன் விஜயமுனி தெரிவித்தார். வரலை பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் சற்று முன்னர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. புத்தளம் எலுவங்குளம் பிரதான வீதியின் வனாத்தவில் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 16 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் ரத்தினபுரி மாவட்டத்தில் விவசாயம் உள்ளிட்ட நிலத்துடன் தொடர்புடைய தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்டு பலரும் எலிக்காய்ச்சல் அச்சத்திலேயே தமது அன்றாட கடமைகளில் ஈடுபடுகின்றனர்.